அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக சிவபெருமானுக்கு நம்ம நிறைய விரத முறைகளை கடைப்பிடிப்பது ஒரு வழக்கமாக இருக்குது. சிவனுடைய வாகனமாக இருக்கக்கூடியது நந்தி பகவான். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிவபெருமானையும் மட்டும் நம்ம வழிபடக்கூடியவங்க ஒரு நாளில் நந்தி பகவானையும் சேர்த்து வழிபடுவது சிறப்பானதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னா பிரதோஷம். இந்த பிரதோஷ தினத்தில் எல்லா சிவ ஆலயங்கள்லேயுமே பிரதோஷ வழிபாடு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது ஒரு வழக்கமாக இருக்குது. அன்றைய தினம் நம்ம நந்தி பகவானையும் சேர்த்து வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இதையும் தாண்டி பிரதோஷ வழிபாடு அப்படின்றது சிவபெருமானுடைய விரதங்களில் மிக முக்கியமான ஒரு விரதமாக இருக்குது. அன்றைய தினம் எப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்தே பிரதோஷ வழிபாட்டை செய்யணும், அன்றைய தினம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்களை செய்வதால் சிவபெருமானுடைய மனம் குளிர்ந்து அவருடைய அருள் அப்படின்றது முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவானது ரொம்பவே பயனுள்ள வகையிலையும் சுவாரஸ்யமான வகையிலையும் தான் இருக்குது. இந்த பிரதோஷ வழிபாட்டுடைய நிறைய நிறைய சிறப்பான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபட்டு வந்தால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்றது பக்தர்களாகிய நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. எல்லோருக்குமே எல்லா விதமான கஷ்டங்கள் தீர பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு அவருடைய மந்திரங்களை ஜெபித்து வருவாங்க. அந்த வகையில் பிரதோஷ தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. பிரதோஷ தினத்தில் நம்ம சிவாலயங்களில் இதை வாங்கி கொடுத்தா எல்லா துன்பங்களும் தீரும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த பிரதோஷத்துடைய முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷங்களில் திங்கக்கிழமை வருவது பிரதோஷமும் சனிக்கிழமையில் வர பிரதோஷமும் ரொம்பவே விசேஷமானதாக பார்க்கப்பட்டுட்டு வருது. சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டால் நம்ம தெரியாமல் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். பாவங்களில் இரண்டு வகையான பாவம் இருக்குது. ஒன்று தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்கள், மற்றொன்று நம்மளுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள். நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு கூட தண்டனைகள் இருக்குது அப்படின்னு கருட புராணங்களில் சொல்லப்படுது. தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை கழிப்பதற்கு தான் பரிகாரங்களையும் நம்ம தேடிட்டுருக்கோம். ஆனால் தெரியாமல் செய்த பாவங்களுக்கான எளிய பரிகாரம் அப்படின்னா பிரதோஷ விரதத்தை சொல்லலாம். உள்ளத்தில் தீய எண்ணங்கள் நம்மையும் மீறி நமக்கு ஏற்பட்டால் இந்த பிரதோஷ விரதத்தை நம்ம இருக்கலாம். அன்றைய தினம் அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டில் சிவனுடைய படம் இல்லைன்னா சிவலிங்கம் வைத்திருக்கிறவங்க அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அலங்காரங்களை மேற்கொள்ளலாம். சிவனுடைய படம் வச்சிருக்கிறவங்க படத்திற்கு குங்குமம் போட்டு வச்சு அவருக்கு ரொம்ப பிடித்த வில்வ மாலை சாற்றி வழிபடலாம். பிரதோஷ தினத்தில் யார் ஒருத்தங்க வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் மோட்சம் இருக்குது. தெரியாமல் வில்வ இலையால் அர்ச்சித்த வீடனுக்கு கூட சிவபெருமான் அருள் புரிந்ததாக புராணங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது பிரதோஷ நாளை தவற விடாமல் எல்லோருமே பயன்படுத்தி கொள்வது தான் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையவும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீர சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷ தினத்தில் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசித்து வழிபட்டு வரணும். அதற்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறும். அபிஷேகங்களில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் போன்ற ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இதனால் நிச்சயம் உங்களுடைய மன கவலைகள் அகன்று நிம்மதி அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கும். சிவாலயங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பிரதோஷ நாளப்போ முழுவதும் விரதம் இருந்து முடிந்தவங்க விரதம் இருந்து சிவ மந்திரம் சிவனுடைய சோஸ்திரங்களையும் உச்சரிக்கலாம். வீட்டில் வில்வையிலை கொண்டு அர்ச்சித்து விளக்கேற்றி நெற்றியில் திருநீர் இட்டுக்கொள்ளணும். உத்ராட்சி அணிகிறவங்க கட்டாயம் பிரதோஷ விரதம் இருந்தால் நிறையவே நன்மைகளை அவங்களால் அடைய முடியும். இறைபக்தி மேலோங்கவும் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அழியவும் இந்த பிரதோஷ தினத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு விளக்கேற்றும் எண்ணெயாவது வாங்கி கொள்ளுங்கள். உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட பிரதோஷ நாளில் ஓம் நம சிவாய அப்படின்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தாலே கூட போதும், அளப்பரிய நன்மைகள் அப்படின்றது சிவபெருமான் நம்மளுக்கு
வாரி வாரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ காலம் அப்படின்றது சிவனுக்கு உகந்த காலமாக இருக்குது. பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நம்ம செய்த சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேர பிரதோஷ வேலையில் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சிவனை வழிபாடு செய்தால் அடுத்த பிறவி எடுக்காத அளவிற்கு நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த பிரதோஷத்தில் சிவனை தரிசனம் செய்கிறவங்களுக்கு எல்லை இல்லாத இன்பம் அப்படின்றது வந்து சேரும். தெரிந்தோ தெரியாமலோ சிவபெருமானை தரிசனம் செய்து வில்வ இலையால் அர்ச்சித்து விடுபடுபவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சிவபுராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலையும் நம்ம முறையாக சிவனை வழிபட என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான தர்மங்களை செய்ய பிரதோஷம் ரொம்ப சிறந்த நாளாக இருக்குது. அன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தானம் கூட பெருமளவு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இரட்டிப்பு பலன்களை கொடுக்கக்கூடியது சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதோஷத்தை தவற விடாமல் சிவ வழிபாடு மேற்கொண்டு பயனடைய முடியும். பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய சிவபெருமான் அபிஷேகத்திலையும் கலந்து கொள்ளலாம். அபிஷேகம் அப்பொருளை உங்களால் முடிந்த அளவிற்கு வாங்கி கொடுத்து புண்ணியத்தையுமே நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அன்றைய நாளில் நந்தி பகவானுக்கு சிறப்பான விசேஷ பூஜைகள் நடைபெறும். நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலத்தில் அருகம்புல் வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்து நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி உடனே தடையின்றி நடக்கும். சாதாரண நாள் போல் பிரதட்சணம் செய்யாமல் சோமசூக்த பிரதட்சணம் பிரதோஷ நாளில் செய்யணும். சோமசூக்த பிரதட்சணம் அப்படின்றது நந்தி பகவானை வணங்கிட்டு பிறகு அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேகம் செய்த நீர் வெளியில் செல்லக்கூடிய கோமுகி தீர்த்தம் இருக்கக்கூடிய இடம் வரை சென்று வழிபடணும். பிறகு திரும்பவும் வந்த வழியே திரும்பி சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கணும். பிறகு திரும்பவும் கோமுகி தீர்த்தம் இருக்கும் இடத்திற்கு சென்று வணங்கணும். இப்படி சோமசூக்த பிரதட்சணம் மேற்கொள்றவங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதை பிரதோஷ பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா 20 வகையான பிரதோஷங்கள் இருக்குது. சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் அடுத்த பிறவி இல்லாமல் இந்த பிறவியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வது இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும். வீட்டிலையும் கோவிலையும் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து அவரோட குளிர்விக்கணும். ஆலயத்துடைய சன்னதி திரையிட்ட நேரத்தில் வேறு எங்கும் செல்லாமல் இறைவனை நினைத்து சிவ சோஸ்திரம் உச்சரிக்கணும். 4:30 to 6 வரைக்கும் சிவன் கோவிலில் அமர்ந்து சிவனை நினைத்து மனதார வழிபட்டு வரவங்களுக்கு வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் அப்படின்றதுல எல்லளவு கூட சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ தினத்தில் எப்படி விரதம் இருக்கணும், எப்படி பிரதோஷ வழிபாடு செய்யணும், இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருப்போம். நீங்களும் பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கிறீங்க, நீங்கள் சிவன் கோவிலில் சேர்ந்தீங்க, ஏதாவது விரதங்களை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா, நாங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தா கூட மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தையும் தவற விடாமல் கோவிலுக்கு செல்கிறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை பிரதோஷம் தடை இல்லாமல் போயிருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாக பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானையும் அவருடைய வாகனமான நந்தி பகவானையும் வணங்க ஒரு உன்னதமான நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் சிவனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. பிரதோஷ தினத்தில் 4:00 to 6 வரைக்கும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுது. எல்லா சிவபெருமானுடைய ஆலயங்கள்லேயுமே ஒரு வழக்கமாக இருக்கும். இந்த நேரத்தில் நந்தி பகவான் தன்னுடைய தக்கோலத்தை கலைத்து சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபடுறவங்களுடைய கோரிக்கையை கேட்டு நிறைவேற்றுவார் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மாதத்தில் 2 பிரதோஷம் வரும். வளர்ப்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து வீட்டிலேயே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டு விரதத்தை தொடங்கிக் கொள்ளலாம். விரதம் இருக்கும் அன்றைய நாள் முழுவதும் ஓம் நம சிவாய என்னும் மூல மந்திரத்தையும் மற்ற சிவநாமத்தை ஜெபிக்கலாம். சிவபுராணங்கள் சிவனுடைய திருவிளையாடல்களையுமே படிக்கலாம். பிரதோஷ தினத்தில் மாலையில் சிவாலயத்திற்கு சென்றும் நந்தியும் சிவபெருமானையும் வழிபடுவது மிக சிறந்த நல்ல பலன்களை தரும். நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி வழிபட்டும் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நந்தி பகவானிடம் நம்மளுடைய குறைகள்
நன்றிகளை சொல்லி நல்ல பலன்களை அருள்வாய் அப்படின்னு வணங்கணும். அதே வேண்டுதலை சிவபெருமானிடமும் வைக்கணும். பிரதோஷ தினத்தில் சிவாலயத்தில் எப்படி வளம் வந்தால் நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சிருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரதோஷ வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும், வீட்டிலே எப்படி எளிமையான முறையில் பூஜை முறைகளை மேற்கொள்ளணும், விரத முறைகளை இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.